ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் எத்தனையோ கேரக்டர்கள் இருந்தாலும் அம்மா கேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சினிமாவில் அம்மாவாக நடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டருக்கு பக்காவாக பொருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய தகுதியும் இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல ரூல்கள் இருக்குன்னே சொல்லலாம். இந்த தமிழ் சினிமாவில் அம்மா கேரக்டர்களை பொருந்தின சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வரிசையில் வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் கல்யாணி நடராஜன். இவங்க தமிழ் சினிமா பல படங்கள்ல அம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சில படங்கள்ல குணச்சித்திர நடிகையாவும் இவங்க நடிச்சிருக்காங்க. இளையதளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த தெரி படத்தில் இவங்க ஒரு டாக்டர் கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேட்டை, பிசாசு, ஒரு நாள் இரவில் போன்ற பல படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் இவங்க கொடுத்த பேட்டி ஒன்றில் இவங்க வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது, இவங்க மும்பையில் இருந்தப்போ மும்பையில் பல தமிழ் குடும்பங்கள் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ராமா குடும்பங்களில் இவங்களுக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. அதுக்கப்புறமா இவங்க கணவர் ஊக்கம் கொடுத்ததுனால ட்ராமாக்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. காலங்கள் போக போக இவங்களோட கணவரும் அந்த டிராமாவில் நடிக்க ஆரம்பித்தாங்க. டிராமாவில் நடிக்கிற சிறப்பான தம்பதிகள்னால் அது இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்கிற அளவுக்கு இவங்க டிராமாவில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட நடிப்பை பார்த்து தான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் சேட்டை அப்படின்ற திரைப்படத்தில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து சைவம், பிசாசு, தெரி, குற்றம் 23 போன்ற படங்களுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெமோ படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் இரவில் அப்படின்ற திரைப்படத்தில் சத்யராஜோட மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க. அந்த அனுபவம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க சில தெலுங்கு படங்கள்லையும் ஒரு ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இது போன்ற அனுபவங்கள் மேலும் பெரிய படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக எனக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கல்யாணி நடராஜன் சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் இன்னும் பட வாய்ப்புகள் இருக்கதாகவும், பார்க்குற மக்கள் எல்லா பேருமே க்யூட்டான அம்மா கேரக்டரில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவங்க சில விளம்பரங்கள்லையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கடைசியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திரைப்படங்களில் நடிக்கிற விட ட்ராமாவில் நடிக்கும்போது தான் அதிகமான சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வீட்டில் கணவர், மாமியார் போன்ற குடும்பங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மாமியாருக்கு வீட்டில் இவங்களோட கணவரும் இவங்களும் தமிழ் பேசாட்டினா இவங்களோட மாமியாருக்கு ரொம்பவே கோபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் மும்பையில் இருந்தாலும் தமிழை மறக்கக்கூடாது அப்படின்னு மாமியார் அடிக்கடி சொல்வதாகவும் இந்த நடிகை சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.